Good morning, children. Now we will see the lesson, book reading matter. See, what is this? Look at the picture and given below. Write S for solid, L for liquid, and G for gaseous. This solid means you have to write yes. Book is solid or not? Solid. Also, you have to write yes. Juice is liquid. This one water. Water is liquid. Salt, solid. Milk, liquid. Juice, liquid. Air, gas. Thread, solid. Soap, solid. Ice cream, solid. Oil, liquid. Okay, next we will see. Any substance that has mass and occupies space is called matter. இதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து எந்த ஸ்பேஸும் எம்டியாக இருக்காது, ஏதாவது ஒன்று ஆக்குப்பை பண்ணி தான் இருக்கும். அந்த ஆக்குப்பை பண்ணி இருக்கிறதுக்கு பேர் தான் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் அரேஞ்சு இன் டெஃபினிட் மேனர். த மேனர் இன் விச் பார்ட்டிகல்ஸ் ஆர் அரேஞ்சுடு இன் மேட்டர் வேரியஸ் இன் சாலிட், லிக்விட் அண்ட் கேசஸ். இந்த பார்ட்டிகல் அரேஞ்ச்மெண்ட் இஸ் அரேஞ்ச்மெண்ட் வி ஹாவ் டு டிவைடட் இன் டு சாலிட், லிக்விட் அண்ட் கேசஸ். சாலிட் In solid, particles are tightly packed. In solid, and the particles are tightly packed. So that they have very little space to move around. There is a little space. Because tightly packed, there is no space to air go inside. So that one is very tight. This is why most solids are fixed shape. That's why solid is fixed shape. And volume. That is a volume. However, some solids can change their shape when its outer forces are applied to them. Silla solid matto, adoda shape change panna mudiyum. Ippa nama solid shape change panna mudiyuma? Ippa oru book, and the book is a solid. We have to change the book shape, we can't change, no. That one is solid. Next one, liquid. In liquid, particles are loosely packed. Liquid compared to solid. Solid compare pannumbodhu liquid vandu loosely packed. They provides for a particles in move around. அது வந்து நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ண முடியும், அந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். தட்ஸ் வாய் லிக்விட்ஸ் டூ நாட் ஹாவ் ஃபிக்ஸ்டு ஷேப். அதனால தான் லிக்விடுக்கு ஃபிக்ஸ்டு ஷேப் கிடையாது. தே ஆர் ஃப்ளோ த்ரூ தி ஷேப் ஆஃப் தி கண்டெய்னர் தட் விச் இஸ் பேர்டு. எதில் நாம் ஊற்றுறோமோ அந்த ஷேப்புக்கு மாறிடும். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தோம், டம்ளர் நல்ல ஹைட்டான டம்ளராக இருந்தால் நீளமான ஷேப்பாக மாறிடும். ரவுண்டு கிண்ணத்தில் நம்ம அதை தண்ணி ஊற்றுனோம்னா வாட்டரோட ஷேப் ரவுண்டாக மாறிடும். வாட்டர் பாட்டில் டிசைனை வச்சு அந்த ஷேப்போ அதோட ஷேப்புக்கு அந்த வாட்டரோட ஷேப்பும் மாறிடும். ஹவவர் லிக்விட் ஹாவ் நாட் ஃபிக்ஸ்டு வேல்யூம். அதனால லிக்விடுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூம் கிடையாது. இன் கேசஸ் த பார்ட்டிகல்ஸ் ஆர் அரேஞ்ச் வெரி லூஸ்லி. கேசஸ் வந்து பார்ட்டிகல்ஸ் ஆர் வெரி லூஸ்லி அரேஞ்சு. சச் தே ஆர் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஃபார் அப்பப் ஃப்ரம் ஈச் அதர். தஸ் ஹாவ் அ லாட் ஆஃப் ஸ்பேஸ் இன் மூவ் அரவுண்ட். இப்போ கேசியஸில் லாட் ஆஃப் ஸ்பேஸஸ் ஹாவ் டு மூவ் அரவுண்ட் ஒன் பிளேஸ் டு another place. This is why gases do not have either to fixed shape or fixed volume. அதனால தான் கேசஸுக்கும் ஒரு ஃபிக்ஸ்டு ஷேப்பு வால்யூம் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் சேஞ்சஸ் ஆஃப் மேட்டர் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். த த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் ஆர் இன்டர்சேஞ்சபிள். ஒரு த்ரீ ஸ்டேட்ஸ் மாறிக்கலாம், இதுலேருந்து அதில் மாறும், அதுலேருந்து இதில் மாறும்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இன்டர்சேஞ்சபிள். ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ். ஐஸ் இஸ் அ சாலிட், வாட்டர் இஸ் அ லிக்விட், அண்ட் வாட்டர் வேப்பர் இஸ் அ கேஸ் ஆர் த்ரீ ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஐஸ் மெல்ட் ஃப்ரார் வாட்டர். ஐஸ் வந்து மெல்ட் ஆனால் அதுதான் வாட்டராக மாறுது. விச் கேன் ஃபர்தர் இஸ் ஹீட்டட் இட் இஸ் வாட்டர் வேப்பர். அதை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது வாட்டர் வேப்பராக சேஞ்ச் ஆயிடும். When a water vapor can turns into convert back into water, water vapor cool பண்ணோம்னா திருப்பி அது வாட்டராக சேஞ்ச் ஆயிடும். அதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் கேன் பி ஃப்ரோசன் இன் ஐஸ். திருப்பி அந்த வாட்டரை வந்து ஐஸ் ஃப்ரீசரில் வச்சோம்னா அது ஐஸாக மாறிடும். லெட் அஸ் டர்ன் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இன்வால்விங் டு சேஞ்ச் ஆஃப் மேட்டர். இதை வச்சு தான் நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. வாட்டர் தான் அந்த வாட்டர் வந்து எவ்வளோ ஸ்டேட்டாக ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐஸ். ஐஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணும், சாரி ஐஸை வந்து மெல்ட் பண்ணும் அப்படின்னா வாட்டராக மாறிடும். அதை அந்த வாட்டரை ஹீட் பண்ணும் அப்படின்னா எவாப்ரேட்டாக போயிடும். அதை வந்து திருப்பி கண்டென்சேஷன் அதில் கூலாக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர் ஆகிடும். அதாவது இந்த எவாப்ரேட் மேலே வருது இல்லையா, இது மேலே ஒரு தட்டு வச்சு மூடிட்டு அந்த தட்டை சும்மா எடுத்து வெளியில் வச்சோம்னா அந்த கூல் ஏர் அதில் பட்டு வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அதில் இருக்கும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீட்டில் உங்கள் அம்மா சமைக்கும்போது அந்த தட்டில் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எப்படி வருது அப்படின்னா இந்த வாட்டர் வேப்பர் பட்டிருக்கும் அந்த தட்டில், அதில் வந்து அப்படியே கேஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அது அப்படியே நம்ம கூல் பண்ணோன்னா கூல் ஏர் பட்டோம்னா வாட்டர் ட்ராப்ஸ் வந்துடும். அதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாட்டரை திருப்பி நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணோன்னா ஐஸாக மாறிடுது. அதுதான்
ஐஸ் வாட்டர் வந்து ஐஸாகவும் மாறு சாலிடாகவும் மாறுது கேஸஸாகவும் மாறுது. ஃபஸ்ட்டு மேட்டர் மெல்ட்டிங். தி ப்ராசஸ் பை விச் சாலிட் சேஞ்ச் இன்டு லிக்விட் ஃபார்ம் இஸ் கால்ட் மெல்ட்டிங். வாட்டர் வந்து லிக்விடாக மாறுறதுக்கு பேர் தான் மெல்ட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ப்ராசஸ் ரெக்வயர்ட் டு ஆட் அடிஷன் ஆஃப் ஹீட். இதை வந்து நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் இஸ் டேக்கன் அவுட் டு ஃப்ரீசர், இட் அப்சர்வ் ஹீட் ஃப்ரம் தி சரௌண்டிங். ஐஸை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டால் நம்ம ஹீட் அந்த சரௌண்டிங்ஸில் உள்ள ஹீட் அதில் பட்டு ஹீட் காசஸ் தி பார்ட்டிகல்ஸ் ஆஃப் ஐஸ் இஸ் வைப்ரேட் ஆர் மூவ் ஃபாஸ்டர். ஈவென்ஷுவலி காசிங் தெம் டு பிரேக் ஃபார் எ ராபிட் பேக்கேஜ் ஆஃப் எ சாலிட். தே பிகம் லூஸ்லி பேக்ட் அண்ட் தென் ஐஸ் டர்ன்ஸ் இன் டு வாட்டர் லிக்விட். அந்த காற்று பட்டு அந்த பேக்கேஜ் லூஸ் ஆகி லிக்விடாக சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு பேர் தான் மெல்ட்டிங். நெக்ஸ்ட் ஒன் எவாப்ரேஷன். தி ப்ராசஸ் பை விச் லிக்விட் சேஞ்சஸ் இன் டு கேசியஸ் ஃபார்ம் தட் இஸ் கால்டு எவாப்ரேஷன். திஸ் ப்ராசஸ் ரெக்வயர்டு அடிஷன் ஆஃப் ஹீட். எவாப்ரேஷனுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஹீட் வேணும். அது வாட்டரை ஹீட் பண்ணால் மட்டும்தான் எவாப்ரேஷன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வென் வாட்டர் இஸ் ஹீட்டட் தி பார்ட்டிகல்ஸ் இன் வாட்டர் ஸ்டார்ட் டு வைப்ரேட் மோர் ராபிட்லி அண்ட் அல்டிமேட்லி ப்ரோக் ஃப்ரீ அண்ட் எஸ்கேப் ஃப்ரம் எ ஏர் ஆஸ் கேஸ். அது ஃப்ரீ ஆகி அது கேஸஸாக சேஞ்ச் ஆகிடும். Next, condensation. The process by which gas change into liquid form is called condensation. Gases வந்து லிக்விடாக திருப்பி சேஞ்ச் ஆகிறதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன். தி ப்ராசஸ் ரெக்வயர்ட் டு ரிமூவல் ஆஃப் ஹீட். ஃபார் எக்ஸாம்பிள் வென் எ வாட்டர் வேப்பர் கம்ஸ் இன் கான்டாக்ட் வித் த ஹூல் சர்ஃபேஸ் த மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஸ்லோ டவுன். தே கம் க்ளோசர் டுகெதர் தஸ் வாட்டர் வேப்பர் டர்ன்ஸ் இன் டு லிக்விட். இந்த மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப கூலாகும்போது அது இது லிக்விடாக அது வந்து சேஞ்ச் ஆகி வருது. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் கண்டென்சேஷன். நெக்ஸ்ட் ஃப்ரீசிங். தி ப்ராசஸ் பை விச் லிக்விட் சேஞ்ச் இன் டு சாலிட் இஸ் கால்ட் ஃப்ரீசிங். நம்ம ஐஸை வந்து திருப்பி ஃப்ரீசரில் வச்சோன்னா, சாரி வாட்டரை திருப்பி ஃப்ரீசரில் வச்சோன்னா அது சாலிடாக மாறிடும். அதுக்கு பேர் தான் ஃப்ரீசிங். தி ப்ராசஸ் ரெக்வயர்ட் டு மூவ் ஆஃப் எ ஹீட். ஃபார் எக்ஸாம்பிள் வென் அ வாட்டர் கூல்ஸ் ஃப்ரம் எ ஃபர்தர் த மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஸ்லோ டவுன் ஃபர்தர். த பார்ட்டிகல்ஸ் தென் பிகன்ஸ் டு பேக் தெம் செல்ஸ் இன்டு எ ராபிட் ஷேப் ஆர் எ சாலிட் அண்ட் தஸ் ஃபார்ம் ஐஸ். அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன செய்யும், எந்த ஷேப்பில் நம்ம ஊற்றி வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் டைட்டாக பேக் பண்ணி அது சாலிடாக சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன். த சொல்யூஷன் இஸ் ஃபார்மிங் வென் டூ ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் மிக்ஸ் டுகெதர் இன் சச் அ வே தட் தே ஆர் ஈவன்லி டிஸ்டர்ப்டு. த சப்ஸ்டன்ஸ் இஸ் கெட் டிசால்வ் இஸ் கால்டு சல்யூட். த சப்ஸ்டன்ஸ் இஸ் டிசால்வ் இஸ் சல்யூட் இஸ் கால்டு சால்வன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் சொல்யூஷன், வாட்டர் இஸ் அ சால்வன்ட், சுகர் இஸ் அ சொல்யூட். அதாவது சுகர் சொல்யூட் அப்படின்னு சொன்னால் சுகர் வந்து ஒரு சுகர் சொல்யூஷன்னா நம்ம தண்ணியும் சுகரையும் கலப்போம் இல்லையா, அதுதான் சுகர் சொல்யூஷன். அது தண்ணியாகிறது தான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். வாட்டர் இஸ் அ சால்வன்ட். சால்வன்ட்னா கரைக்க போகிறது. சுகர் அப்படின்னா எது கரைப்படுதோ அதுதான் சொல்யூட். எதை வச்சு நாம் கரைப்போமோ அது பேர் தான் சொல்யூட்டு. அந்த வாட்டர் தான் சால்வன்ட்டு. நெக்ஸ்ட் மிசிபிள் அண்ட் இம்மிசிபிள் லிக்விடு. வென் எ லிக்விட் ஆர் மிக்ஸ் டுகெதர் த பிளெண்ட் வெல் இஸ் அ பிளெண்ட் வெல் ஆர் டு நாட் பிளெண்ட் வெல். தி ஸ்பூன் ஆஃப் ஏ சோ லிக்விட் சோப் இஸ் ஆடட் டு வாட்டர் இட் மிக்ஸ் கம்ப்ளீட்லி வித் ஈச் அதர். வென் எ ரோஸ் சிரப் இஸ் ஆடட் டு மில்க் திட் மிக்ஸ் வெல். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனு சோப் வாட்டரை வந்து வாட்டரில் ஆட் பண்ணணும், லிக்விட் சோப் வாட்டரை வாட்டரில் ஆட் பண்ணோன்னா ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக ஆட் ஆகிடும், ஆட் ஆகி மிக்ஸ் ஆகிடும். வாட்டர் தனியாக சோப் வாட்டர் தனியாக தெரியாது, நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி ரோஸ் சிரப்பை மில்கில் கலந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அது கலந்துடும். வென் எ வாட்டர் இஸ் புட் டுகெதர் வென் யூ டு நாட் டு மிக்ஸ் இட் செப்பரேட் அண்ட் ஈஸிலி டு ப்ரிவென்ட் டூ லிக்விட். ஆயிலையும் வாட்டரையும் ஒன்றா கலந்தோம் அப்படின்னா அது மிக்ஸ் ஆகாது, தனித்தனியாக தெரியும். டூ ஆர் மோர் லிக்விட் டிசால்வ் இன் ஈச் கம்ப்ளீட்லி தட் இஸ் கால்டு மிசிபிள் லிக்விட். ஏதாவது ஒன்றில் வச்சு கரைச்சோம் அப்படின்னா ஃபுல்லாக கரையுது இல்லையா, அதுக்கு பேர் தான் மிசிபிள் லிக்விடு. மில்க் இஸ் எ மிசிபிள் லிக் வாட்டர் வென் போத் பிளெண்ட் அண்ட் ஹோமோஜீனியஸ் இஸ் சொல்யூஷன். மில்க்கு வாட்டர் இதெல்லாம் ஏதாவது வச்சு கரைஞ்சோன்னா ஃபுல்லாக கரைஞ்சிரும், வேறு எதுவும் பேலன்ஸ் இருக்காது. டூ ஆர் மோர் லிக்விட் டு நாட் டிசால்வ் இன் ஈச் அதர் தே ஆர் கால்டு இம்மிசிபிள் லிக்விட். அதாவது நல்லா கரையாததுக்கு பேர் தான் இம்மிசிபிள் லிக்விட் அப்படின்னு சொல்லுவோம். ஆயில் இஸ் இம்மிசிபிள் லிக்விட் இன் வாட்டர். ஆயிலை வாட்டரில் கலந்தோன்னா கலக்க முடியாது. They do not mix with each other, they form a homogeneous solution. In a case, the lighter liquid floats on the top of the heavier liquid. And the lighter liquid is oil. That's why it's floater liquid. Physical change and chemical change. The change happened to around, example, changes of season, growth of plants, animals, drying of clothes, cooking of food,
is so on. As objects itself undergo change, or it may be formation of completely new and different substances, changes can be grouped into two types: physical change and a chemical change. And clothes vachi, food vachi, plants and animals vachi, two changes nadakkudhu. Adhu enna na physical change and chemical change. Physical change appadina enna? A few cubes of ice are put into empty beaker. Ice vandu or empty beaker la eduthom appadina ice changes into water after some times. Konja neram aana adu water ah maaridum. This is physical change. Adha physical change appdi solluvom. The physical change in the chemical compounds or substance remains the same. The new substance is formed such as change. The change can be shape, size or state of the object. Melting of ice, breaking of glass vash, eggshell and cutting of vegetables are examples of physical change. இதெல்லாம் physical change-க்கு ஒரு example. அந்த மாதிரி change ஆகும்போது shape change ஆகுது, size change ஆகுது, எல்லாமே change ஆகுது physical change-ல. Next day, chemical change. Chemical change means when a chemical change, the substance change into a result of new substance, different chemical composition. If a physical change na change aarudhu, chemical change na where a new or a change varadhukku peda chemical change appdi solluvom. This is said to be chemical change. The iron ores exposed to the moisture, they develop into a colored patches on a surface, it's called a rust. ஒரு அயன் ஆணி, இரும்பு ஆணி ஏதாவது எடுத்துட்டோம்னா அதில் துரு பிடிச்சிருக்கும் இல்லைங்களா, அது வந்து கொஞ்ச நாள் அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு கலர் பேச்சஸ் அதில் வரும், பிளாக் கலரில். அது பேர் வந்து ரஸ்ட். ரஸ்ட்னா துரு அப்படின்னு அர்த்தம். த ரஸ்ட் ஆஃப் அயன் இஸ் எ கெமிக்கல் சேஞ்ச். அதில் அது ரஸ்ட்டு துரு பிடிக்குது இல்லையா, அந்த சேஞ்சுக்கு பேர் தான் கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். யூ மே பி சீன் சர்வ் இட் சம் பிகம் ஏ டல் ஆர் கிரே. அது வந்து கிரே கலரில், சில்வர் கலரில், கிரே கலரில் மாறி இருக்கும். திஸ் இஸ் கால் டர்னிஷ் டு சில்வர், இட் இஸ் சேஞ்ச் டு கெமிக்கல் சேஞ்ச். அந்த மாதிரி மாறுறதுக்கு பேர் தான் கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்சஸ் ஆஃப் டஃப் பிரெட். பிரெட்டு வந்து வச்சோம் அப்படின்னா அது அழுகி போயிடும். ரைப்பிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் அப்படி வச்சுட்டோன்னா அதை ரைப்னிங் அப்படின்னா அழுகி போகிறது, வேஸ்ட்டாக போயிடும் ஃப்ரூட்ஸ். குக்கிங் ஆஃப் ஃபுட்டு அப்படி வச்சுட்டோன்னா அதுவும் வேஸ்ட்டாக போயிடும். அண்ட் பேர்னிங் ஆஃப் வுட்டு. வுட்டு வந்து நம்ம பேர்ன் பண்ணோன்னா அது ஆஷாக மாறிடும், அது வந்து திருப்பி நம்ம வுட்டாக கொண்டு வர முடியாது. இதுக்கு பேர் தான் கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.